இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பணி முடித்து வீடு சென்ற காவலர் ஒருவர் கை குழந்தையுடன் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. திருவாரூர் விஜயபுரம் பகுதியில் புதிதாக கடைகள் கட்டும் பணிக்காக பழைய பேருந்து நிலைய பாதையை நகராட்சி நிர்வாகம் சனிக்கிழமை முதல் அடைத்து வைத்துள்ளது. இதனால் நகரின் மையப்பகுதிக்கு நுழையும் கனரக வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் விளமல் கல்பாலம் அருகே உள்ள பாலம் வழியாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விளமல் கல்பாலம் அருகே சாலையின் இருபுறமும் 100 வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அப்போது தனது கை குழந்தையுடன் கடைக்கு சென்ற காவலர் மணிகண்டன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை கண்டார். பணியில் இல்லை என்றாலும் உடனடியாக போக்குவரத்தை சீர் செய்ய தொடங்கினார். பச்சுள்ளம் குழந்தையோடு காவலர் மணிகண்டன் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தியதற்கு பலரும் பாராட்டு தெரிவித்திருக்கும் நிலையில் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.